இப்போ யுவன் சார் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான இடம் இது. பட் சார் இங்க வரல அப்படின்னாலும் கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும். நீங்க சொன்னீங்க எந்தெந்த விஷயங்கள் ஒரு மாசிரோ கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு, அதுல ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் உங்களோட உறுதுணையா இருந்திருக்காரு. ஸோ ஹவு ஸ்பெஷல் இஸ் யுவன் சார் டு யூ? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக தான் நான் சொல்லுவேன். 18 இயர்ஸ், எத்தனை படங்கள் எண்ணிக்கை வந்து நாங்கள் வச்சதே கிடையாது. யுவன் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. என்னை வந்து பட்டி தொட்டிக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது யுவனோட பாடல்கள் தான். தாவணி போட்ட தீபாவளியிலேருந்து இன்னி வரைக்கும் தொடங்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யுவன் கிவ்ஸ் இஸ் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஒரு சீன், எஸ்பெஷலி ஒரு ஆக்ஷன் படம்னா யுவன் கையில் கொடுத்தா அது வந்து சவுண்ட் இல்லாமல் பார்க்குறது ஒன்று, சவுண்டோடு பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. எலிவேட் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போய் என்ஹான்சஸ் இட். கை விளையாடும். நான் அப்போலேருந்து பார்த்துருக்கேன். நான் அவனுக்கு தெரியாமல் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன், பிரதர் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க, சும்மா வார்ம் அப் தான் நான் பண்ணுறேன் கம்போசிங். சத்தியமாக அந்த கம்போசிங் பண்ணுற விதமே அந்த கை விளையாடும். எனக்கு ரெண்டு பேரும் அதான் டெஸ்டினி. யுவன் தான் என்னோட முத படம் டைரக்ஷன், யுவன் தான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து கிடைச்ச பாக்கியம் அவங்க அப்பா வந்து எனக்கு துப்பறிவாளன் 2 மியூசிக் டைரக்டராக வர போகிறார். ஸோ ஐ எம் ஹாப்பி. தேங்க்யூ மை பிரதர், வேர் எவர் யூ ஆர், கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் கான்சர்ட். அண்ட் இது இந்த ஜேர்னி வந்து டெஃபினட்டாக தொடங்கும், தொடங்கிட்டே இருக்கும். நல்ல நல்ல பாடல்கள் கண்டிப்பாக வந்து யுவன் எனக்காக ஒதுக்கி வச்சிருப்பாருன்னு நான் நம்புறேன். ஸோ நிறைய பாடல்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் செதுக்கியும் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆன் ஸ்க்ரீன். ஸோ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஒரு இமோஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ. அதில் வந்து நீங்கள் யுவன் சாரோட பாட்டு என்ன கேட்பீங்க இந்த இமோஷனில் இருந்தா அப்படின்னு மட்டும் எங்களால் சொல்ல முடியுமா? டிஃப்ரெண்ட் இமோஷன், டிஃப்ரெண்ட் யுவன் சாங்ஸ். ஓகேவா? சரி, இப்போ செம்ம ஜாலியாக இருக்கீங்க, அப்படியே காரில் டிரைவ் போகிறீங்க, ஒரு லாங் டிரைவ், லைட்டாக மழை பெய்யுது, ஒரு லவ் ஃபீல் வருது, அப்போது யுவன் சாரோட என்ன பாட்டு? காற்றுக்குள்ளே சர்வம் படத்தில். சூப்பர். ஸோ காலைல நீங்கள் எப்படி ஜிம்முக்கு போவீங்கன்ற தெரியும், இன்ஸ்டாவில் அப்பப்போ வீடியோலாம் போடுவீங்க, அப்போ லைட்டாக நீ தூங்கலன்னா தோணுது, இல்லை மோட்டிவேட் ஆகி ஒர்க் அவுட் பண்ணோம். மங்காத்த பாட்டு. சரி, வீக்கெண்ட் ஆயிடுச்சுப்பா, நீ பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு மூட் செட் ஆயிடுச்சுன்னா பார்ட்டிக்கு என்ன சாங்? பார்ட்டி, பார்ட்டி மூட், அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? பார்ட்டி மூட்னா தான் இருக்காங்களே இண்டஸ்ட்ரிக்கே பார்ட்டி கொடுக்குற என் நண்பர்கள் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி இவங்கெல்லாம் இருக்காங்களே. அவங்க கோவா படம் திரைப்படம் ஆகட்டும், எந்த திரைப்படம் ஆகட்டும், அவங்க பாட்டு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கால் ஆட ஆரம்பிச்சோம். பார்ட்டி வைப் ஸ்டார்ட் ஆகும். லைட்டாக கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க, என்னடா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இல்லை, டல்லாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் ஒரு பாட்டு துணையாக இருக்குமேன்ற ஃபீல் இருந்தால் அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? லோ. ஆ, வெனிய லோ. சி, அதான் எனக்கு லாங் டிரைவ்னா ஒரு சிடி ஆன் பண்ணிட்டு போய் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் ராஜா சார் பாட்டு தான் நான் கேட்பேன். நான் ஓப்பனாக யுவன்கிட்டே சொல்லியிருக்கேன், திருவாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக்கல். அது ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேக்கப் போடுற நேரத்துலையும் சரி, எந்த ஒரு சோர்வடையிற அடையிற சமயத்துலையும் சரி, அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது நல்லாயிருக்கும். யுவன் பாட்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த போகாதே இந்த பாட்டு தான். சூப்பர். வினிட்ட வினிட்ட எல்லாரோட ஃபேவரட்ஸ். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், பயங்கர ஹாப்பியாக இருக்கும் இன்னைக்கு ஈவினிங் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஒரு யுவன் பாடலாம் என்ன சொல்லுவீங்க? பயங்கர ஹாப்பினா தீராத வெள்ளெடுப்பில்லை ஆப்வியஸ்லி. ஸோ அத்தனை இமோஷனுக்கும் அவர் உங்களுக்கு பாடல் கொடுத்துருக்காரு. அந்த ட்ரக் டீலரும் இந்த போலீஸும் என்ன காம்போல இருந்தாங்கிறது ஒரு ஏவியில் பார்த்தா ரத்தத்திலே ஊறிட்டாப்ல. யூ கேன் நாட் ஒன் டே இஸ் பாஸ்ட் வித்வுட் லிஸ்னிங் டு ராஜா சார் சாங் ஒரு யுவன் சாங். எல்லாருக்கும் நான் மட்டும் இல்லை, இங்கிட்ட இருக்கல அத்தனை பேருக்கும் அதே தான். ஸோ அந்த காம்போட மேஜிக்கை இப்போ இங்கே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ உங்கள் ரெண்டு பேரை பற்றி தான் பார்த்துக்கலாமா சார்?